எல்லாருக்கும் நிறைய பொருள் சொத்தை வருது. சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்களை வரைக்கும் நிறைய சொத்தை வருது. சின்ன குழந்தைங்களுக்கு வாய் பல்லு மேலே ஆகிட்டு சொத்தை வரும். பல்லு மேலே சாப்பிட்ற இடம் எடுத்து அக்ளூஷன் சொல்லுவோம். அக்ளூசல் சர்ஃபஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது கடிக்கிற தளம், அந்த தளத்தில் சொத்தை வரும். ஆனால் வயசாக வயசாக போகும்போது இடுக்கில் தான் சாசி சொத்தை வரும். இடுக்கில் சாப்பா பிகாஸ் இடுக்கு நிறைய வரும், இடுக்கில் சாப்பாடு மாட்டி மாட்டி சொத்தை வரும். இந்த சொத்தை வந்தால் என்ன ஆகும்? முதல்ல சொத்தை வரத்துக்கு காரணம் என்ன? சொத்தை வரத்துக்கு காரணம் மெயினாக சாப்பாடு. அப்புறம் வாய் சுத்தம் இல்லாமல் இருக்கிறது. வாய் சுத்தம் இல்லாமல் இருக்கும்போது நிறைய கிருமிகள் இருக்குது, நிறைய அழுக்கு இருக்குது. ஸோ சாப்பாடும் சேரும்போது அதில் ஒட்டிக்கும் போது சாப்பாடில் இருக்கிற நமக்கு சாப்பிட்ற அரிசி சாதம் எல்லாம் அதில் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. அந்த பல்லில் இருக்கிற கிருமிகளை வந்துட்டு அந்த இது மேலே சாப்பாடு மேலே ஆக்ட் பண்ணி அதில் ஆசிட்ஸ் என்சைம்ஸ் இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுது. இதெல்லாம் வருது, அமிலங்கள்லாம் வருது. இந்த அமிலமெல்லாம் அந்த பல்லு மேலே ஆக்ட் ஆகி அதில் ஓட்டை சின்ன ஓட்டை வந்துடுது. முதல்ல சின்ன ஓட்டை வரும்போது இன்னும் ஜாஸ்தி சாப்பாடு மாட்டுது. சாப்பாடு மாட்ட மாட்ட அது இன்னும் ஜாஸ்தி கிருமிகள் ஆக்ஷன் ஆக ஆக இன்னும் ஜாஸ்தி பெரிய ஓட்டையாகுது. பெருசாகிடுச்சுன்னா முதல்ல சின்னதாக இருக்கும்போது வலி இருக்காது, கூச்சம் இருக்காது. ஆனால் அது கொஞ்சம் ஆழமாக போனோன்னே அது கூச்சம் வருது. கூச்சம் வர வர அது அப்படியே நீங்கள் கவனிக்காமல் விட்டுதுன்னா அது இன்னும் ஆழமாக போக போக உள்ள பல்ப்புன்னு சொல்லுவோம், அங்கே தான் நரம்பு இருக்குது, உள்ள நரம்பு வரைக்கும் போயாச்சுன்னா அங்கே இன்ஃபெக்ஷன் ஆகிடுது. உள்ள அந்த கிருமிகள்லாம் உள்ள நரம்பு வரைக்கும் போயிடுது, அதில் இன்ஃபெக்ஷன் ஆகிடுது. அது பொறியோடி போயிட்டு அது வேரில் சீழ் கோத்துக்குது. அந்த சமயத்தில் வலி வரும். இந்த சீழ் ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா வீக்கம் வருது. வீக்கம் வரும்போது விண்ணு விண்ணு விண்ணுன்னு வலிக்கும், தூங்க முடியாமல் உட்கார முடியாமல் வலிக்கும். ஸோ முதல்ல வலி இருக்காது, அப்புறம் சின்ன கூச்சம் வரும், சாப்பிட்டா கூச்சம் வரும், வாய் கொப்பளிச்சா கூச்சம் வரும், சூடாக சாப்பிட்டா சில்லுன்னு சாப்பிட்டா கூச்சம் வரும். போக போக லேசாக கொஞ்சம் வலி வரும், கழிக்கும்போது கொஞ்சம் வலி வரும், அப்பப்போ வலி வரும். போக போக ஜாஸ்தி நைட்டெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கும், வாய் பல்லு தொட்டாலே வலிக்கும். ஸோ இந்த ஸ்டேஜை சின்னதாக இருக்கும்போதே நீங்கள் கவனிச்சதுன்னா ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். இதுக்கு நிறைய விதமான ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். ஒன்று, இந்த பல் சொத்தை சின்னதாக இருக்கும்போது அதை வந்துட்டு க்ளீன் பண்ணி சொத்தை முழுக்க எடுக்கணும், எடுத்துட்டு தான் அடைக்கணும். எடுக்காமல் அடைச்சதுன்னா சொத்தை திரும்பியும் பரவிடும். ஸோ அதனால் சொத்தையை கம்ப்ளீட்டாக சுத்தமாக எடுத்துட்டு அது அடைக்கணும். அது அடைக்கிறதுக்கு நிறைய விதமான சிமெண்ட்டுன்னு சொல்லுவோம், அதை வச்சு அடைக்கலாம். கிளாஸாக இந்த மாதிரி சிமெண்ட் சொல்லுவோம், காம்போசிட் சொல்லுவோம், இந்த மாதிரி நிறைய சிமெண்ட்லாம் வெரைட்டிலாம் இருக்குது, அதை வச்சு அடைப்போம். அது அடைச்சாச்சுன்னா அது நீங்கள் அதுக்கப்புறம் அழுக்கு சேராமல் நீங்கள் பார்த்துட்டு இருந்ததுன்னா அது ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். பட் திருப்பியும் அதில் அழுக்கு சேர்ந்ததுன்னா திரும்பி ஓரத்தில் சொத்தை வந்து திருப்பி ஃபில்லிங் விழுந்துடும், அடைச்சதெல்லாம் விழுந்து அடைப்பெல்லாம் போயிடும், திருப்பியும் சொத்தை வந்துடும். ஸோ அதனால் அது அடைப்பு இருந்தாலும் நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணணும், அழுக்கு சேராமல் பராமரிக்கணும். அந்த பல் சொத்தை கொஞ்சம் ஆழமாக போயிடுச்சு, உள்ள நரம்பு வரைக்கும் போயிடுச்சுன்னா அதுக்கு நரம்பு வைத்தியம் இல்லைன்னா ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நரம்பு வைத்தியம்னா என்னது? பல்லுக்குள்ள நரம்பு குழாய் இருக்குது, ரூட் கெனால் இருக்குது. ரூட் கெனால் பல்லு இந்த ஈர் உள்ள நரம்பு குழாய் இருக்குது சொன்னீங்க இல்லைங்களா. இந்த நரம்பு குழாயில் நரம்பு இருக்குது, பிளட் வெசல்ஸ் அதாவது ரத்த நாளங்கள் இருக்குது. நரம்பு இருக்குது, ரத்த நாளம் இருக்குது. ஸோ இதை இன்ஃபெக்ஷன் ஆகும்போது அந்த ரத்த நாளமெல்லாம் செத்து போயிட்டு உள்ள நரம்பில் வலி வர தொடங்குது. அப்போ தான் கூச்சம் வருது, வலி வருது உங்களுக்கு. ஸோ அதனால் ரொம்ப ஆழமாக போயிடுச்சுன்னா உள்ளே இருக்கிற நரம்பு இந்த ரத்த நாளங்களையும் எடுத்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி, இன்ஃபெக்ஷன் இருக்குது இல்லைங்களா, ஸோ இன்ஃபெக்ஷன்லாம் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டு உள்ளே வேற இருக்கிற அந்த கெனாலை அடைக்கணும். க்ளீன் பண்ணோம், முதல்ல நல்லா க்ளீன் பண்ணோம், மிஷின் வச்சு க்ளீன் பண்ணது, கையால் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடைக்கணும். அடைக்கிறதுக்கு முதல்ல எக்ஸ்ரே எடுத்து பார்ப்போம், அந்த கெனால் கடைசி வரைக்கும் க்ளீன் ஆகிடுச்சா, கடைசி வரைக்கும் போயிடுச்சா, பெருசாக இருக்குதா, சரியாக இருக்குதா, சின்னதாக இருக்குதா, நரம்பு குழாய் இருக்குதா, வேறு குழாய் இருக்குதா, ஒன்று தான் இருக்குதா, நாலு இருக்குதா. ஸோ இப்படியெல்லாம் செக் பண்ணுறதுக்கு எக்ஸ்ரே எடுத்து பார்க்கணும். எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு எல்லாம் சரியாக இருக்குன்னா அதுக்கப்புறம் பல் அடைக்கிறதுக்கு தொடங்கணும். பல் அடைக்க தொடங்கும்போது அதுக்கு முதல்ல ரூட் அதுக்கு ஃபில்லர் மெட்டீரியல் சொல்லுவோம், அது
கெட்டா பர்ச்சா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபில்லர் அதை அடைக்கிறதுக்குள்ள ஒரு சாதனம் இருக்குது. அதை வச்சு முதல்ல அளவு கரெக்டாக வருதா, உள்ள வேறு கடைசி வரைக்கும் அடைக்க போகுதான்னு பார்க்கறதுக்கு அது திருப்பி இன்னொரு எக்ஸ்ரே எடுத்து பார்ப்போம். அது கடைசி வரைக்கும் போகுதுன்னா அந்த ஃபில்லர் மெட்டீரியல் வச்சு அந்த பல்லை அடைச்சிடுவோம். அது பல்லு அடைச்சாச்சுன்னா இப்போது மேலேருந்து கிருமிகள் உள்ளே போக முடியாது. உள்ள கிருமிகள் எல்லாம் ஏற்கனவே எடுத்துட்டோம் நம்ம. ஸோ கிருமிகள் இல்லாமல் அதை க்ளீன் ஆக்கிட்டு அதை அடைச்சிட்டோம். பல்லு சொத்தையை ஓட்டை இருக்கு இல்லைங்களா, அந்த ஓட்டையை என்ன பண்ணுறது, அதில் சிமெண்ட் வச்சு அடைக்கணும். சிமெண்ட் வச்சு நல்லா அடைக்கணும். அதுக்கு மேலே இந்த பல்லு உடையாமல் இருக்கிறதுக்கு மேலே க்ரௌன் இல்லை கேப் அப்படின்னு சொல்லி போடுவோம். இந்த கேப் போடுறதுனால பல்லுக்கு இன்னும் ஃபர்தராக உடையாமல் பார்த்துக்கலாம், திருப்பி சொத்தை வராமல் பார்த்துக்கலாம்.